ஜீல் ஹீலிங் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் பார்க்கலாம். லாஸ்ட் வீக் வந்து ஏஞ்சல் ரீடிங் போட முடியலை, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது என்ன ரீசன்னும் நான் இப்போ சொல்கிறேன். லாஸ்ட் வீக் வந்து ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ ரொம்ப அருமையான தரிசனம். நான் வந்து போகிறப்போ இது ஒரு சின்ன விஷயம், இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிடுறேன், எனக்கும் திருப்தியாக இருக்கும். சாய்பாபா கோயிலுக்கு வந்து எப்போவுமே ஷீரடி போயிட்டு வரவங்களுக்குலாம் ஒரு லைஃப்பில் ஒரு சேஞ்ச் இருக்கும். அங்கே நிறைய மேஜிக் அண்ட் மிராக்கிள்ஸ் நடக்கும். சில விஷயங்கள், எனக்கு இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது சத்தியமாக ட்ரூ. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சாய்பாபா அவர் நான் உங்க கூட இருக்கேன், உனக்கு பிளஸ் பண்ணுறேன் அப்படின்றத ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு காட்டிடுவார். எனக்கு என்ன இன்சிடென்ட் நடந்துச்சுன்றத மட்டும், அது வந்து மேஜிக் தான் என்னை பொறுத்த வரைக்கும், அது அல்டிமேட் மேஜிக். அது ஒரு நாலு நாள் அந்த இதுலேருந்தே என் மைண்டு வெளியே வரல, அப்படியே அதே எனர்ஜிக்குள்ளேயே தான் இருந்தேன். ஸோ எப்பவும் போல் நாங்கள் அது பிளான் பண்ணிவிட்டு சாட்டர்டே கிளம்பினோம். சாட்டர்டே மும்பை டு ஷீரடி பை ரோடு வந்து சாட்டர்டே கிளம்பி போனோம். போயிட்டு ஈவினிங் ஒரு 6 to 7 இந்த மாதிரி டைமில் வந்து கோயிலுக்கு போனோம். ஸோ அங்கே உள்ளே போயிட்டு ஷீரடி பாபா கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ளே வந்து எதுவுமே என்ட்ரி கிடையாது. அதாவது ஃபோனு, வேறு கேமரா இந்த மாதிரிலாம் எதுவுமே அலௌடு கிடையாது. ஸோ அதெல்லாம் ஃபோன் கேமரா எல்லாமே இங்கே வெளியே வச்சுட்டு உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்லிங் பேக், ஹேண்ட் பேக் கூட அங்கே பயங்கரமாக செக் பண்ணுவாங்க, உள்ளே அது இதுன்னெலாம் விடவே மாட்டாங்க. ஒரு சின்ன ஸ்லிங் பேக்கில் நான் எப்போவுமே சாய்பாபா ரீடிங் வந்து ஷார்ட்ஸ் போடுவேன், உங்களுக்கு தேர்ஸ்டே மார்னிங் கொடுப்பேன், சாய்பாபா ரீடிங்லாம் கொடுப்பேன்ல. ஸோ நம்ம சாய்பாபாவோட பிளெஸ்ஸிங்கோடு இனிமேல் அந்த ரீடிங் கொடுக்கணும், ஏன்னா நமக்கு அவ்வளோ பேருக்கு வந்து அவ்வளோ ஆன்சர்ஸை கொடுக்குறாரு. ஸோ அவரோட காலில் வச்சு எடுத்துகிட்டு வரணும், அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் சாய்பாபா எப்போவும் நான் ரீடிங் பண்ணுற டெக் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த பேக்கில் அது ஒன்று தான் இருந்தது. என்ன நல்ல வேலை யாரும் வெளியே ஒன்றும் கேட்கல, அதை பார்த்துட்டு என்னமோன்னு சொல்லிட்டு ஏதோ புக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு, ஆனால் கோயில் அப்படியே அந்த சாய்பாபாவோட உள்ளே அந்த அவரை பார்க்க ஆரம்பிக்கிற அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படி ஒரு எனர்ஜி. அந்த கோயில்னால் அது ஏன் இவ்வளோ க்ரௌடு அங்கே வருதுன்னா அந்த ஒரு எனர்ஜி தான் அவ்வளோ அருமையான மாற்றங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தும். ஸோ பயங்கரமான எனர்ஜி. அப்படி போயிட்டே இருந்தப்போ அந்த க்யூ அப்படியே போயிட்டே இருக்கும். அங்கே எப்படின்னா, ஷீரடியில் வந்து சாய்பாபாக்கு வந்து அழகாக வந்து நீட்டாக வச்சுருப்பாங்க, அப்படியே ஒரு மாலை மட்டும் போட்டிருப்பாங்க, வேறு எதுவும் அந்த பூவெல்லாம் செதறியெல்லாம் கூட இருக்காது, அப்படியே மாலை போட்டு நீட்டாக இருக்கும். ரெண்டு பண்டிட்ஸ் உட்காந்துருப்பாங்க, ரெண்டு சைடு சாய்பாபா நடுவில் இருக்காருனா ரெண்டு சைடு ரெண்டு பண்டிட் உட்காந்துருப்பாங்க. அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்கன்னா அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துருப்பாங்க. எதுவும் வந்து யார்ட்டையும் வாங்கி காலில் வச்சு எடுத்து கொடுக்கறது, சிலர்லாம் வந்து கீ கார் கீ கொடுப்பாங்க, ஏதாவது சாமி கொடுப்பாங்க, சாமி படம் கொடுத்து வச்சு கொடுக்க சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த மந்த்ராஸ் சாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வேறு யார்ட்டையும் வரக்கூடிய பக்தர்கள்ட்டெல்லாம் வந்து எந்த பார்க்க திரும்பி கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஏதோ நேராக பார்த்துட்ருப்பாங்க, மந்திரங்கள் சாண்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அழகாக இருக்கும் அந்த இடம், எந்த ஒரு இதுவும் இருக்காது, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் இருக்கும். நம்ம லைனாக அப்படியே போயிட்டுருக்கணும். ஸோ இப்படி தான் இந்த செம்ம எனர்ஜி. நாங்கள் அப்படியே லைனாக வந்துட்டுருந்தோம். வந்துட்டுருக்கப்போ அங்கே வந்து உண்டியல் மட்டும் இருக்கும். யாராவது வந்து போடணுன்னா காணிக்கை உண்டியலில் மட்டும் போடலாம், வேறு ஒன்றுமே காசை தவிர அங்கே வேறு ஒன்றுமோ சும்மா எல்லாம் பிரசாதெல்லாம் கொண்டு வந்து அப்படியெல்லாம் வைக்கிற பழக்கமே கிடையாது. ஸோ உண்டியல் மட்டும் க்ளீனாக இருந்தது, அங்கே காசு மட்டும்தான் போட முடியும். சரின்ட்டு நானும் வந்து உண்டியலில் வந்து தட்சிணை போட்டுட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவங்க அப்படி உட்காந்துருக்காங்களே அவங்கக்கிட்ட போய் இதை வச்சு கொடுத்து எடுத்து காலில் வச்சு கொடுங்கன்றது தான் என்னோடய ஆசை. அந்த இன்டென்ஷனில் தான் நான் மும்பையிலேருந்து கிளம்பியிலே போனேன், எப்படியாவது நமக்கு அது நடந்துடணும் அப்படின்ட்டு. அப்புறம் ஆனால் அங்கே போயிட்டு எனக்கே எம்பாரசிங்காக இருந்தது. அவங்க அவ்வளோ இதாக உட்காந்துருக்காங்க, நம்ம மட்டும் எப்படி ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க இதை வச்சு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லை, எல்லோரும் கொடுத்தாங்கன்னா நம்மளும் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்து எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரின்ட்டு உண்டியலில் மட்டும் காசு போட்டுட்டு இதை கையில் எடுத்துகிட்டு உண்டியலுக்கு மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். சரி, அந்த எனர்ஜி நம்ம கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா அந்த சைடில் கூட கரெக்டாக ஒரு கேட் மாதிரி போட்டிருக்காங்க, அந்த இடத்துல வைக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, அதனால் உண்டியல் மேலே வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எடுத்துகிட்டு அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே வேண்டிகிட்டே போகிறப்போ அந்த எக்ஸிட் போவோம்ல, இப்படி இங்கே சாய்பாபா இங்கே இருக்காருன்னா இப்படி டோர் இந்த இடத்துல வெளியே போகும். எக்ஸிட் கேட்டை போகிறப்ப இங்கே வந்து ஒரு லேடி செக்யூரிட்டி நின்னாங்க. அவங்க வந்து என் கையை இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தாங்க. என்னடா நம்மளை மட்டும் தனியாக பிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தேன். நம்ம ஏதோ சம்டைம்ஸ் வந்து செக் பண்ணுவாங்களே இதெல்லாம் எதுக்குங்க உள்ளே கொண்டாந்தீங்க அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஏதோ கேட்குறாங்களாட்டுக்கு, இது என்ன புதுசாக கையில் இருக்குது, இது என்னது அப்படின்னு செக் பண்ணுவாங்கள்ல செக்யூரிட்டி செக்கில், அந்த மாதிரி ஏதோ கேட்குறாங்க. கை பிடிச்சிருந்தோடனே என்ன
என்னன்னு கேட்டாங்க, இந்த ஹிந்தியில் கேட்டாங்க. அங்கே இது வந்து இந்த மாதிரி சாய்பாபா டெக் அப்படின்னு சொன்னேன், கார்ட்ஸ்ன்னு சொன்னேன். அவங்களுக்கான பெருசாக அதில் புரியலை, ஏதோ என்னமோ நினச்சிட்டாங்க. ஓகே, என்ன வச்சு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆமான்னு சொன்னேன். அவங்க வந்து கொடுங்க அவர்கிட்ட, அவர் வச்சு கொடுப்பாரு அப்படின்னாங்க. கொடுங்கன்னு சொன்னதுக்கப்புறமா எனக்கு தயக்கமாக இருக்குது. அவங்க ஸ்ட்ரிக்டாக அப்படி உட்காந்து சாண்ட் பண்ணிட்டுருக்காங்க, நாம் போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே வச்சு கொடுங்கன்னு எப்படி கொடுக்கறது? அப்புறம் நான் திருப்பி அவங்களே பார்க்குறேன், எப்படி கொடுக்கறது, அவங்க யார்ட்டையுமே வாங்கலையே அப்படின்னு சொன்னேன். இது இந்த கான்வர்சேஷன் அவசர அவசரமாக நடந்தது, ஏன்னா லைன் அப்படியே போயிட்டே இருக்கும், அப்படியெல்லாம் நின்று பொறுமையாகவும் அந்த இடத்துல பேச முடியாது. ஸோ அவங்க சொன்ன உடனே சரி ஓகே இவங்க சொல்கிறாங்கன்னு, இவங்க சொல்ல சொல்ல அவரும் லைட்டாக திரும்பி பார்த்தாரு. ஸோ அவர்கிட்ட வந்து இதை கொடுத்து இதை வச்சு கொடுங்க அப்படின்னா என்ன இது அப்படின்னு கேட்டார். சாய்பாபா கார்டெக்ஸ் அப்படின்னு சொன்னேன், கார்ட்ஸ்ன்னு சொன்னேன். அவருக்கு பெருசாக காதும் கேட்டுக்காது அந்த இடத்துல நான் சொன்னது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தாரு. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு சாய்பாபா பாதத்தில் வச்சு எடுத்து கொடுத்துட்டு அங்கே முன்னாடி இப்படி போத்துன மாதிரி முன்னாடி இடம்க்குள்ள, ஸோ அந்த இடத்துலையும் வச்சுட்டு, அப்புறம் அந்த இடத்துல வந்து பூவெல்லாம் அப்படி ரொம்பலாம் சதுரி இருக்காது, ஒரே ஒரு பூ அந்த இடத்துல கீழே இருந்திருக்கு. இதுதான் கரெக்டாக ஒரே ஒரு இதழ், அவரோட கால்கிட்ட இருந்து இதை மட்டும் எடுத்து அந்த மாலையிலேருந்து லைட்டாக ஒன்று ரெண்டு அப்படியே சதறி இருக்கும்ல, அதில் ஒன்றே ஒன்று இருந்து இதை எடுத்து இதில் வச்சு ப்ளஸ் பண்ணிவிட்டு அவர் கால் பாதம்லாம் படுற மாதிரி வச்சு கொடுத்தாங்க. எனக்கு அப்போ அந்த எனக்கு எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுனே தெரில, அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா வந்து யாருக்குமே எதுவுமே பண்ணாத இடத்துல நமக்கு மட்டும் இந்த கார்டை வாங்கி ப்ளஸ் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய அந்த ஷாக்லேருந்தே நான் வெளியே வரல. ஸோ எனக்கு பயங்கர சந்தோஷம், அப்புறம் அப்படியே பயங்கரமாக நல்லா அந்த எனர்ஜி எல்லாம் ரிசீவ் பண்ணிட்டு. ஏன்னா என்னோடய இன்டென்ஷனே என்ன, இப்போ நம்ம போகிறோம்னா இந்த கார்டு எனக்கு மட்டுமா, நான் மட்டுமா உட்காந்து தனியாக ரீட் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கார்டு வந்து நிறைய பேருக்கு ரீடிங் கொடுக்குறோம். இந்த கார்டில் வந்து இப்போ எத்தனை பேர் பார்க்குறாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்குறாங்க. ஸோ என்னோடய இன்டென்ஷன் இந்த கார்டு வைக்கிறதுன்னா நம்ம கொடுக்குற ரீடிங் எல்லாம் சாய்பாபாவோட பிளஸ்ஸிங்ஸோட போகிற மக்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வழிகாட்டுதலாக இருக்கணும், நல்ல கைடன்ஸை கொடுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் என்னோடய டீப்பர் இன்டென்ஷன்ஸ். ஸோ அது அப்போ சாய்பாபாவுக்கு என்ன, உன்னால் நாலு பேருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் போகுது, அதனால உனக்கு நான் பிளஸ் பண்ணுறேன், நீ போய் நாலு பேருக்கு அந்த பிளஸ்ஸிங்கை போய் கொடுக்குறேன் அப்படின்ற ஒரே ஒரு இதில் தான் அவர் நமக்கு கொடுத்துருப்பாருன்றதே என்னால் நல்லா சென்ஸ் பண்ண முடிஞ்சது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாங்கிட்டு வெளியே வந்தோம். அந்த அம்மாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப நின்னலாம் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, அப்படியே சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்தோம். அப்படியே வெளியே வந்துட்டு அந்த என்ட்ரியில், இப்போ நாங்கள் போன என்ட்ரியில் வந்து அவ்வளோ க்ரௌடு அந்த இடத்துல இல்லை. அந்த இடத்துல போலீஸும் வந்து அந்த டைமில் யாரும் பெருசாக இல்லை, அதனால வந்து அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கரெக்டாக அந்த எக்ஸிட் ஏன்னா போனவங்களுக்கு தெரியும்ல, அதனால் சொல்கிறேன். எக்ஸிட்லேருந்து வெளியே வந்து அந்த இடத்துல கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி போட்டிருப்பாங்க, தடுப்பு மாதிரி போட்டிருப்பாங்க, அந்த இடத்துல வந்து கீழே உட்காந்தோம். அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்தை சுற்றியும் வந்து ஒரு வேலி போட்டிருப்பாங்க, அங்கேயும் ஒரு சாய்பாபாவோட மந்திர் சின்னதாக வச்சுருப்பாங்க, அங்கேயும் இங்கே கும்பிட்ற மக்கள் எல்லாம் அப்படியே போயிட்டு அங்கே அவரையும் கும்பிட்டுட்டு தான் போவாங்க. ஸோ நாங்கள் அந்த இடத்துல வந்து உட்காந்துருந்தோம். அங்கே உட்காந்துருக்கப்ப நான் அதுலேருந்தே ஃபஸ்ட்டு வெளியே வரல. அப்புறம் எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கும் நான் ஒரு ரீடிங் எடுத்துட்டேன், எனக்கும் அருமையான மெசேஜ் வந்து அவர் கொடுத்தாரு, அதுவே எனக்கு பயங்கர சந்தோஷம். அப்படியே அந்த மெதப்புலேயே அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து உட்காந்துருக்கப்போ நான் ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் மேலே வந்து அந்த வேப்ப மரத்துலேருந்து ஒரு இலை வந்து அப்படியே கீழே விழுந்தது, அவர் மேலே விட்டு மேலே பட்டு கீழே விழுந்துச்சு. அப்போ நான் அப்படியே நினச்சே ஏதோ ப்ரே பண்ணிட்டு அந்த எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கப்போ அவர் வந்து இதை கொடுத்தாரு. ஒன்றும் பெருசாக பேசலை, குடிக்கலையே நமக்கு தெரியும்ல, இது இங்கேருந்து தான் விழுந்திருக்கும், இதை கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கான்வர்சேஷனே நாங்கள் பண்ணிக்கல. இப்படி கொடுத்தாரு, இதை பத்திரமா வச்சுக்கிறதுக்கு கொடுக்குறாங்கன்றது அப்படியே மைண்டில் புரியும்ல. அப்புறம் நான் வாங்கிட்டு திருப்பி அதையும் வந்து இதுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன். அது வச்சுட்டு ஓகே அப்படின்ட்டு சந்தோஷம்ட்டு வச்சுட்டு திருப்பி எழுந்திரிச்சு நாங்கள் கிளம்பினோம். கிளம்பி அந்த வேப்ப மரத்து கீழே இருக்க சாய்பாபாவை கும்பிட்டுட்டு சுற்றி வர்றப்போ பார்த்தா அந்த வேப்ப மரத்தை ஃபுல்லாக சுற்றி அப்படியே ஒரு கம்பி வேலி மாதிரி போட்டிருக்காங்க. அதை சுற்றி மக்கள் அவ்வளோ க்ரௌடு, எதுக்காக இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் அப்படின்னு பார்த்தா அந்த வேப்ப மரத்துலேருந்து விழுற இலையை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அது கிடைக்கல, அது உள்ளே உள்பக்கம் விழுந்திருக்கு, அந்த வேலியை தாண்டி உள்ளேருந்து கை விட்டும் எடுக்க முடியாது. அப்படியே ரொம்ப கையை லைட்டாக ஃபிங்கர்ஸ் விட்டு அப்படியே தட்டி தள்ளி எடுக்கிறது, ஒரு ஏதாவது பெண்ணை வச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி அங்கங்கே க்ரௌடு அந்த சுற்றி அந்த மரத்தை சுற்றி. அப்புறம் தான் தெரிஞ்சது, ஓ இந்த இலை வந்து இங்கே விழுந்தால் அது பத்திரமா எடுத்துகிட்டு போவாங்களாட்டிருக்கு, நம்மளை அறியாமலே நம்ம மேலே வந்து இலை விழுந்திருக்கேன்ட்டு அதுக்கு மேலே பயங்கர சந்தோஷம். அப்புறம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் இருக்குது, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்குது, இதையும் சொல்லியிருந்தேன். இருங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தப்போ அங்கே பிரசாதம் வாங்கிட்டு
அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். பிரசாதம் வாங்கிட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க, அந்த இடத்துல பிரசாதம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். அப்போ உட்காந்துருக்கப்போ கரெக்டாக ஒரே ஒரு ஃபெதர், அழகான ஒயிட் கலரில், இதுதான் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸு. ஸோ அந்த ஒயிட் கலர் ஃபெதர் வந்து அழகாக திருப்பி அது இவர் நான் இங்கே உட்காந்துருந்தேன், என்னோடய ஹஸ்பண்ட் இங்கே உட்காந்துருந்தாங்க, கரெக்டாக அவரோட ஷோல்டரில் விழுந்தது. இது என்ன, இது நம்ம பக்கம் இல்லாமல் லைக் உங்களுக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம மேலே அப்படியே விழுந்தோடனே எடுத்து அதையும் பத்திரமாக வச்சுக்கிட்டேன். ஸோ நான் அது அது அன்எக்ஸ்பெக்டட், நம்ம வந்து எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு அப்படியே ஃபுல் இன்டென்ஷன்ஸ் இந்த கார்டு வந்து அவர் காலில் பட்டு கொடுக்கணும், அவரோட பிளஸ்ஸிங்ஸ் வேணும், என்னோடய ரீடிங்கை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வழிகாட்டத்தலாம் இருக்கணும், இது ஒன்று தான், வேறு எதுவுமே என் மைண்டில் இல்லை. ஸோ இது அழகாக வந்து பண்ணிவிட்டு நல்ல தரிசனம் அங்கே போயிட்டு அப்புறம் நிறைய இந்த சாய்பாபாவோட டைரிஸ் எல்லாம் இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. சரி, இவ்வளோ பிளஸ்ஸிங்ஸ் நமக்கு கொடுத்துருக்காரு, இவரோட டைரியிலே இனிமேல் வரக்கூடிய கிளைண்ட்ஸோட பேர், டேட் ஆஃப் பர்த் எல்லாம் இதுலேயே நம்ம எழுதி வந்து இனிமேல் எல்லாருக்கும் டேரட் ட்ரைனிங் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய டைரிஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் நடந்தது லாஸ்ட் வீக், அதனால தான் என்னால் லாஸ்ட் வீக் ரீடிங் போன முடியல. ஓகே, இப்போது இந்த மாதத்துக்கு, சாரி இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல் ரீடிங் என்னென்னு பார்க்கலாம். நம்பர் 1, 2, 3 இந்த மூணு நம்பரில் எந்த நம்பர் வேணாலும் நினச்சிக்கோங்க. அந்த நம்பரை நினச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் காடுகிட்ட, உங்களோட குலதெய்வம்கிட்ட, உங்களோட ஏஞ்சல்ஸ்கிட்ட, யாரை வந்து நீங்கள் ரொம்ப அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸு, அவங்களோட வழிகாட்டுதல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்கள். உங்களோட ரீடிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் மணி எனர்ஜி. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டை கொடுக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது லேட் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து கண்டிப்பாக இருக்குது, பட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதை நினச்சி நீங்கள் பதட்டப்பட வேண்டாம், பயமும் பட வேண்டாம். உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஸ்பெரிட்டி, உங்களுக்கு வளைச்சி வளைச்சி ப்ராஸ்பெரிட்டியே தான் காட்டுது. இங்கே பாருங்கள், ட்ரீம்ஸ் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. நீங்கள் உங்கள் தூக்கத்துலலாம் கூட உங்களுக்கு வந்து நல்ல பண வரவு ஏற்படுற மாதிரி, இந்த வாரம் வந்து இந்த ட்ரீம்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த மாதிரி வரும் பாருங்களேன், நல்ல பண வரவு ஏற்படுற மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த பணம் கையில் வந்துடுற மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த பொருள் வந்து வாங்கிடுற மாதிரி, அந்த மாதிரி விஷயங்கள். அதே சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது, இது நம்ம எப்படி பண்ணுறதுனே தெரில, இந்த அதை இது எல்லாமே பொருள் விஷயங்கள் தான், அதாவது மெட்டீரியல் திங்ஸ்க்காக தான், பணம் அண்ட் மெட்டீரியல் திங்ஸ்க்கு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த பொருள் வாங்க முடியல, இதுக்கு பணம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாம் இருந்தால் நிறைய விஷயங்கள் உங்களோட ட்ரீமில் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் மாதிரி, பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி, சம்திங் உங்கள் ட்ரீம்ஸில் வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும், அதாவது பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த ட்ரீம்ஸ் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், அதுவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அடுத்தவங்களோட என்ன சொல்கிறது, அடுத்தவங்களோட லைஃப்பில் அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை ரொம்ப தலையிட வேண்டாம். அதில் போயிட்டு இல்லை அவங்கள பற்றிய நெக்ஸ்ட்டு பீப்புள் பற்றி வேற யாட்டியாவது வந்து பின்னாடியும் அவங்கள பற்றி எதுவும் பேசிட வேண்டாம். சுத்தமாக தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, அதாவது அவங்கள பற்றி பின்னாடி பேசுகிற விஷயங்கள் ஏதாவது யாராவது உங்ககிட்ட வந்து பேசினாலும் அதுலேயும் சுத்தமாக தலையிடாதீங்க, நீங்களும் வந்து பேசாதீங்க. நீங்கள் உங்களோட வேலை, உங்களோட ஒர்க்கு, உங்களோட பிஸ்னஸ் அதை மட்டுமே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த மாதிரி லைட்டாக நீங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிங்கனாலும் உங்களோட எனர்ஜி பயங்கர லோ ஆகுது. தேவையில்லாமல் நீங்கள் அடுத்தவங்களை பற்றி நினச்சி நினச்சி பேசி பேசி, அதாவது அவங்க உங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க அதனால நீங்கள் பேசுகிறீங்க, பட் அப்படி பேசுகிறனால அவங்கள பற்றி நினைக்கிறனால உங்கள்கிட்ட இருக்க எல்லா பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸும் அங்கே அப்படியே கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்க வந்து அவ்வளோ அவங்க தப்பாக அவங்கள பற்றி பேசினாலும் நல்லா அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸை, ஒருத்தவங்களை பற்றி நம்ம நினைக்க 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 அந்த வைப்ரேஷன் அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ உங்களோட எனர்ஜி ட்ரைன் ஆகும், அவங்க அகெயின் ஜாலியாக இருப்பாங்க.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத சுத்தமாக வந்து குறைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களோட லைஃப்பில் நல்ல சக்ஸஸ் இருக்குது, அந்த நல்ல சக்ஸஸ்க்கு அந்த வேவ் மட்டும் பார்த்து போங்க, அடுத்தவங்களை பற்றி இது பண்ண வேண்டாம். குழந்தைங்க வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்கள்லாம் வந்து சூப்பராக படிச்சிருவாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்கும், அவங்கள வந்து தூக்கத்துலேருந்து எழுப்பி படின்னு சொல்கிறது மட்டும்தான். நல்லா படிப்பாங்க, பட் அதிகம் தூக்கம் வந்து ஜாஸ்தியாக அவங்களுக்கு இருக்கிறதுக்கான சான்சஸ் இந்த வாரம் இருக்குது. ஸோ இல்லை நீங்களே படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, தூக்கம் தான் வந்து ரொம்ப உங்களோட நெக்ஸ்ட் லைஃப் க்ரோத்துக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிவிடும். ஸோ தேவையான அளவுக்கு தூங்கிட்டு அலாரம் வச்சு கரெக்டாக டானு எந்திரிங்க, எந்திரிக்க ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் ஒரு ரெண்டு மூணு நாள் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக எந்திரிச்சிருவீங்க. ஸோ தூக்கத்தில் ரொம்ப உங்களோட டைமை வந்து கொடுத்துட்டு ரொம்ப சோம்பேறித்தனத்துக்கு ஆளாயிடாதீங்க, ஏன்னா அதுக்கான எனர்ஜி இந்த வாரம் இருக்குது. ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்களை சேஃப் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராங்காக எந்திரிச்சு நல்லா ஆக்டிவாக வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்டென்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்க போனாலும் சரி, தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நல்ல பாசிட்டிவ் தாட்ஸாக வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ், நீங்கள் அப்படி தூங்க போகிறப்போ ஒரு ஏஞ்சல்ஸோட ப்ரேயர் அப்படி வச்சாலும் சரி, உங்களோட குலதெய்வத்தரோட ப்ரேயர் அப்படி வச்சாலும் சரி, ஒரு அஞ்சு நிமிஷம் அது நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினச்சிட்டு அப்புறம் அப்படியே படுத்துங்க. அது உங்களுக்கு ட்ரீம்லேயும் சில விஷயங்களை காட்டி கொடுக்கும், இல்லை லைஃப்லேயும் வந்து சில விஷயங்களை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஓகே, ஸோ இதெல்லாமே நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து பிளாக் கலர் பூனை இல்லை பிளாக் கலர் கேட்டு, சாரி பிளாக் கலர் பூனை இல்லை பிளாக் கலர் டாக் நாய், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்ணில் படும் இந்த வாரத்துக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கண்ணில் பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண தேவையில்லை, நீங்கள் உங்களோட மைண்டில் வந்து உங்களோட ஏஞ்சல்ஸை நினச்சி ஒரு விஷஸ் கொடுத்துருங்க, எனக்கு வந்து இது நடக்கணும் இன்ஸ்டண்ட்டாக. அது அப்படி பிளாக் கலர் டாகு கேட்டு இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்குண்டான சான்சஸ் இருக்குது. பிளாக் கலர் பட்டர்ஃப்ளையாக இருந்தாலும் சரி, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா மைண்டில் வந்து ஒரு சின்ன விஷஸ் வந்து நீங்கள் சொல்லிக்கோங்க, அந்த விஷஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். இது சூப்பராக இருக்கும் இந்த எனர்ஜி உங்களுக்கு. ஓகே, அடுத்தது நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். ஓகே, நம்பர் டூ நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்க்கணும். ஓகே ஓகே, உங்களுக்கு வந்து நல்ல ஜாப் சேஞ்ச் ஓவர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நல்லா இருக்குது. வேலைகள் இப்போ நீங்கள் புதுசாக வேலை தொலைவிட்டுருக்கீங்க அப்படின்னா சீக்கக்கூடிய சீக்கிரத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் வேலைக்காக வெளியூர் பயணம் பண்ணுறீங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வேறு ஊர்லாம் போகணும் அப்படின்னு பிளானெல்லாம் இருந்ததுன்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும், நல்ல ஒரு ப்ரமோஷனுக்கு உண்டான பாசிட்டிவான விஷயங்கள் இந்த வாரம் நடக்கிறதுக்கு உண்டான சான்ஸ் நல்லா இருக்கு. ஸோ கெரியர் க்ரோத்து உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த வாரம், அதுக்குண்டான எஃபர்ட்ஸ் வந்து நீங்கள் சூப்பராக போடுவீங்க. உங்களுக்கு வந்து சில விஷயத்தில் பயங்கள் இருக்குது, அந்த பயத்தை வந்து விட்டுருங்க. அந்த பயமே வந்து நீங்கள் பயப்பட, அந்த பயம் வந்து நேச்சுரல் தான். இப்போ எல்லாத்துக்குமே வந்து இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ட்டு இருக்கிறது நார்மலாக வந்து எல்லாத்துக்குமே காமன் தான். பட் நீங்கள் அந்த விஷயத்தை நினச்சி பயமே படாதீங்க, உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல ஒரு அபண்டன்ஸ் க்ரியேட் ஆக போகுது லைஃப்பில். ஸோ அதனால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக அமைஞ்சிரும். அதனால் பயத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு விட்டுருங்க. பயம் உள்ளனா உங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த வாரம் பில் பேலாம் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த கம்மிங் வீக்கில் ஏதாவது ஒரு கரண்ட் பில் பே பண்ணுறீங்க, வாடகை பே பண்ணுறீங்க, ஏதோ சம்திங் பில் பே பண்ணுற, ஒரு திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, ஷாப்பிங் போகிறீங்க, ட்ரெஸ் வாங்குறீங்க, அந்த இடத்துல பில் பே பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மனசார ரொம்ப சந்தோஷமாக அந்த பில்லை பே பண்ணுங்கள். உங்களுக்கு இது இந்த டைம் வந்து பண்ணக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பரான சேஞ்சஸை கொடுக்கும். அதாவது பில்லை வந்து ரொம்ப சந்தோஷமாக, இந்த பணம் என்கிட்ட இருந்து வந்து நான் சந்தோஷமாக கொடுக்குறேன், நான் எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக அந்த பணத்தை கொடுக்கணும் அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாக அந்த பணம் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் ஹாப்பியாக வந்து நான் இந்த பில் பே பண்ணுறேன் அப்படின்னு மனசே கஷ்டப்படாமல் என்ன பில்லாக உங்கள் மேலே ஒரு ஃபைனே போட்டாங்கன்னா கூட சரி, நீங்கள் சந்தோஷமாக அந்த பில் பே பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த மணி ரொட்டேஷன்ஸ் இந்த வாரத்திலே சேஞ்ச் கிடைக்கும். அதாவது நீங்க வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்ல ஏதோ ஒரு பில் பே பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க, அந்த வாரத்தோட எண்ட்லயே உங்களுக்கு அந்த சேஞ்ச் கிடைக்கும், உங்களுக்கு பண வரவு ஏற்படும். சோ பில் பே பண்ணல இந்த மைண்ட்ல இன்டென்ஷன்ஸ் வந்து இப்படி வெச்சுக்கோங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நினைச்சுக்கோங்க, கார்டியன் ஏஞ்சல்ஸ் நான் வந்து இந்த பணத்தை ரொம்ப சந்தோஷமா கொடுக்குறேன், இந்த அப்படி சந்தோஷமா இந்த பில் பே பண்றேன், இதே மாதிரி சந்தோஷமா எனக்கு திருப்பி வரணும் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. திருப்பி வரணும்னு நினைக்கிறீங்களோ இல்லையோ சந்தோஷமா கொடுக்குறேன்னு நினைங்க, அது திருப்பி தான் வரும், கண்டிப்பா வந்துதான் தீரும். அப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல யேர்னிங் வந்து ப்ராசஸ் நல்லா இருக்குது. யேர்னிங்கோட விஷயமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது, யேர்னிங் நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து பட்டர்ஃப்ளைஸ் வந்து மெயினாக பர்பிள் கலர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும். உங்களால் பர்பிள் கலர் பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அருமையான விஷயம். அப்படி சப்போஸ் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பர்பிள் கலரில் பட்டர்ஃப்ளையை சும்மா கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாலே அந்த கலர் பட்டர்ஃப்ளைஸ் ஃபோட்டோஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் எடுத்து நீங்கள் வால்பேப்பரை வச்சுக்கலாம், அதை பார்த்து நீங்கள் இன்டென்ஷன்ஸ் வைக்கலாம். இது வந்து உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸு, உங்களோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் இந்த பட்டர்ஃப்ளைஸ் த்ரூவாக தான் வரும். இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் இப்போ வந்து ஹெவனில் இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது அந்த பர்பிள் கலர் பட்டர்ஃப்ளை நீங்கள் ப்ரே பண்ணி பாருங்க, நீங்க நினைக்கிற விஷயங்கள் வந்து அப்படியே நடக்கிறதும் தெரியும். அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து அருமையா உங்களுக்கு இருக்குன்றதை வந்து கண்டுபிடிச்சுக்குவீங்க. ஸோ அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ் பர்பிள் கலர்ல எடுத்து நீங்க உங்களோட வால்பேப்பர்ல டிபியில இந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க. அதாவது அப்படியே உங்க பக்கத்துல இல்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ரூம்ல வச்சுக்கலாம், பார்க்கறதுக்கும் அழகா தான் இருக்கும். ஸோ அதோட பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அருமையா இருக்கு. ஓகே, ஸோ இது இந்த பட்டர்ஃப்ளைஸை ப்ரே பண்ணுறனால உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா, சில விஷயங்களில் வந்து நீங்கள் ரொம்ப தேடலில் போயிட்டே இருக்கீங்க, இது கிடைக்குமா கிடைக்குமா ஏன் எனக்கு கிடைக்கலன்னு ரொம்ப பின்னாடி ஓடுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் மூலமா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃபேவர்ஸை ஏற்படுத்தும். நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸை மட்டும் போட்டால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸோடு நல்லா நடக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு கொடுக்குற பிளெஸ்ஸிங்ஸ். பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் ஒரு சயின்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் தான், இங்கே பாருங்கள். ஸோ இது பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நம்பர் த்ரீ நினச்சி உங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஹெல்ப் எல்லாம் வந்து சிலர்கிட்ட கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப தயக்கத்தில் இருப்பீங்க. நீங்கள் வந்து ஹெல்ப் தாராளமாக கேட்கலாம், உங்களுக்கு ஹெல்ப் வந்து ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸில் ரொம்ப நல்லா சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஏஞ்சல்ஸ் வந்து எப்போவுமே நேராக நின்று நான் தான் ஏஞ்சல் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்க, யாரும் மக்கள் மூலியமாக தான் வருவாங்க. ஏஞ்சல்ஸும் மக்கள் தான், டெவில்ஸும் மக்கள் தான். ஸோ நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, கேட்கறதுக்கு ரொம்ப தயக்கப்படுறீங்க, பட் நீங்கள் ஹெல்ப் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது ஏஞ்சல்ஸோட
பிளஸ்ஸிங்ஸ் மூலியமாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு சின்ன ப்ரேயர் ஏஞ்சல்கிட்ட பண்ணிவிட்டு ஹெல்ப் கேளுங்கள், உங்களுக்கு 100% ஹெல்ப் கிடைக்கும். அது மெயினாக வந்து பணம் ஹெல்ப்பாக இருந்தாலும் சரி, ஒரு சப்போர்ட், ஒரு சின்ன சின்ன வேலைக்கு ஒரு சப்போர்ட்காக நீங்கள் யார்ட்டையாவது ஹெல்ப் கேட்குறீங்க, கொண்டு வந்து விடுறது, கூட்டு போகிறது, எனி திங் அந்த மாதிரி வேலையாக இருந்தாலும் சரி, அதுவும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களோட லைஃப்பில் அந்த இந்த வாரம் மெயினாக இந்த வாரம் உங்களோட லைஃப்பை வந்து ஈஸியாக ஃப்ளோ, அந்த லைஃப் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ரொம்ப தேடல் இருக்காது, நீங்கள் வேணதை ஈஸியாக கிடைக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். அதுதான் இப்போ முன்னாடியே சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைக்கும்னு வந்துருச்சு. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்த்தீங்க, இந்த விஷயம் நான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இன்றைக்கி ஒரு டாஸ்க் இந்த இதை வந்து நான் படித்து முடிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இதை வந்து நான் படித்து முடிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த வேலையை வந்து நான் இன்றைக்கி பண்ணி முடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் இன்டென்ஷன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா இந்த வீக்கே வந்து உங்களுக்கு அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும், நினச்சதை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால இந்த வார்த்தை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்கு வந்து ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த வாரம் முடிஞ்சால் ரெட் கலர் ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு ரெட் கலர் ஃப்ரூட்ஸு, பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் வந்து உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். ரெட் கலர்லன்னா என்ன, ஆப்பிள், பீட்ரூட், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ், வாட்டர்மெலன் இதெல்லாம் வந்து சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல ஹெல்த்துக்கு வந்து உங்களுக்கு தேவையாக இருக்கும். மேபி உங்களோட டாக்டர் யாராவது சொல்லியிருந்துருக்கலாம், இல்லை உங்களோட ஹெல்த் அட்வைஸ் பண்ணுறவங்க பண்ணியிருந்துருக்கலாம். இதை வந்து அதிகம் இன்டேக் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதெல்லாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் அந்த ஸ்டக்குன்னு கோவம் வர்றது, திருப்பி வந்து ஏன் கோவப்பட்டோன்னு அந்த கில்ட்டி ஃபீலோடையே வந்து அந்த கோவம் குறையிறது, இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் சின்ன சின்ன மெடிடேஷன், ஒரு ஹீலிங் இதெல்லாம் பண்ணுங்கள், அதுவே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அந்த கோவத்தில் என்ன பண்ணிடுவீங்க, கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடும். பேசுகிறப்ப அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிடுறது, அந்த விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அது பண்ணிட்டீங்கனாலே போதும், ஏன்னா உங்களோட மூட் ஸ்விங்ஸ் வந்து சீக்கிரமாக டவுனும் ஆகும். ஆனால் நம்ம பேசின வார்த்தைகள் வந்து அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிவிடும், அவங்க வந்து மறக்கவே மாட்டாங்க, அதை மனசில் வச்சுட்டே இருப்பாங்க. அந்த விஷயம் இந்த வாரத்துக்கு இருக்குது. அதனால கொஞ்சம் பேசுகிறப்ப உங்களை, நீங்கள் ஏதாவது ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வீட்லையாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கோவம் வர்றப்ப கொஞ்சம் அமைதி பண்ணிக்கோங்க, கொஞ்சம் உங்களை நீங்களே நினச்சிக்கோங்க. கோவம் வர்றப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கையை வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப கோவம் வந்துச்சு, ஐயோ இது எப்படி ஹேண்டில் பண்ணதே தெரில, இவங்களை எப்படியாவது திருப்பி திட்டணும்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே ப்ளூ கலர் ஸ்கையை அப்படியே மைண்டில் கொண்டு வாங்க. ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு, அந்த இடத்துல மூட முடியாது, மைண்டுக்குள்ளே அதை நினச்சிக்கோங்க. ஒரு நிமிஷமாவது அப்படி கண்ணை மூடிட்டு அந்த ப்ளூ கலர் ஸ்கையை மட்டும் ஸ்ட்ராங்கான இன்டென்ஷன்ஸ் கொண்டுட்டு வந்துட்டு அப்புறம் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு என்னமோ போயிட்டு போகுது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நகர்ந்துருங்க. அந்த இடத்துல கோவத்தில் வந்து நீங்கள் வார்த்தைகளை விட்டுற வேண்டாம். உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் நீங்கள் இந்த வார்த்தைகளை ஏதாவது பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் தான் தப்பு அப்படின்னு உங்களை ரொம்ப ப்ளேம் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக சேஃபாக இருந்துக்கோங்க, நான் அப்படிலாம் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் வரக்கூடிய வாரங்களில் வந்து நிரூபிக்க முடியும். அப்போ தான் அதுக்காக ஓகே. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீக் மீட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.